இன்றைக்கி தெய்வாஸ் கார்டனிங்கில் நம்ம பார்க்குற அந்த பிளான்ட்டு பேர் கோழிக்கொண்டை. இது வாடாமல்லி செடியை போன்றது தான். வாடாமல்லி செடி எப்படி தோட்டத்திற்கு ஒரு அழகான ஒரு கலரிங் பிளான்ட்டாக இருக்கிறதோ அதே போல் தான் இந்த செடியும். இந்த செடிக்காயும் அதே போல் வாஸ்து செடி தான். வாடாமல்லி செடி தோட்டத்திற்கு கலரிங் கொடுப்பது போலவே இந்த செடியும் தோட்டத்திற்கு அழகான கவர்ச்சியும் அழக கொடுக்கிறது. இந்த செடியின் மூலமாக நிறைய பூச்சிகள் வருகின்றன நம் தோட்டத்திற்கு, அந்த கலர் அட்ராக்ஷன் காரணமாக. அப்படி வரும்பொழுது செடியானது அந்த பூச்சிகளை கவர்ந்து இழுக்கும் பொழுது நம் காய்கறி செடிகள் வளர்த்தால் அதில் மகரந்த சேர்க்கை மிக ஈஸியாக நடைபெறும். அப்படி வளரக்கூடிய செடிகள் தக்காளி, கத்திரி, வெண்டை, இது போன்ற காய்கறி செடிகள் நாம் வளர்த்தோமானால் இந்த கோழிக்கொண்டை செடியின் வளர்த்து வந்தால் ஈஸியாக மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு நிறைய காய்களை நாம் பெறலாம். நாம் எப்படி துலுக்க சாமந்தி செடியை வளர்த்து இதே போல் ஒரு கலரிங் அண்டு வாசனை மூலமாக பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறோமோ அதே போலவே தான் இந்த செடியும் அதனுடைய கலரின் மூலமாக பூச்சிகளை கவர்ந்து இழுத்து மகர்ந்து சேர்க்கை நடைபெற ஏதுவாகிறது. ஆகவே காய்கறி தோட்டம் வளர்க்கும் பெரிய விவசாயிகளாகட்டும் அல்லது நம்மை போல் டெரஸ் கார்டனில் வளர்க்கும் சிறிய குட்டி தோட்டங்களாகட்டும் யாராக இருந்தாலும் அழகாக இந்த செடிகளை வளர்த்தால் வயல் மகர்ந்து சேர்க்கை நடைபெற்று அதன் மூலமாக நிறைய கொத்து கொத்தாக காய்கறிகளை பெறலாம். நிறைய காய்கறிகளை நான் பெறும்பொழுது மகர்ந்து சேர்க்கை மட்டுமில்லை, இந்த கெட்டது செய்யக்கூடிய பூச்சிகள் கூட அவ்வளவாக வருவதில்லை இந்த செடியின் காரணமாக. காய்கறி செடியில் நம்ம வளர்க்கும் பொழுது நிறைய அஸ்வினி அண்டு மாவு பூச்சி இது மாதிரி நாம் அவஸ்தைப்படுகிறோம் அல்லவா, அதிலிருந்து இந்த விடுபடலாம். ஆகவே வாடாமல்லி செடியை வளர்க்கும் முறையே தான் இந்த செடிக்கும் பெரிய பராமரிப்பு என்று எதுவும் கிடையாது. ஈஸியாகவே வளர்க்கலாம். சாதாரணமாக நாம் பூச்செடி தொட்டிகளிலேயே இந்த செடியை வளர்க்கலாம். இது விதையின் மூலமாக வளரக்கூடியது. அது பூக்களிலே விதைகள் கடுகு அளவு இருக்கும், கடுகு மாதிரியே கருப்பு கலரில் இருக்கும். அந்த விதைகளை சேகரித்து வைத்து கொண்டு போட்டோமானால் நிறைய செடிகளை நாம் உருவாக்கலாம். இது மாலைகளில் கூட கட்டலாம். நிறையாக பூக்கள் இருந்தால் மல்லி அண்டு இந்த கோழிக்கொண்டை பூ, சாமந்தி, இது போல் நல்ல கலந்து கட்டினா மாலை ரொம்ப பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். சாமிக்கும் போடலாம் இந்த பூவை. ஆகவே ஃப்ரெண்ட்ஸ், இதை வளர்த்தல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.